ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். கண்ணா, நம்ம போன வகுப்பில் என்ன பார்த்தோம்? இலக்கணம் பார்த்தோம் இல்லையா? மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், சரிங்களா? அதில் என்ன பார்த்தோம்? மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்களும் மொழிக்கு முதல்ல வராத எழுத்துக்களும் பார்த்தோம் இல்லையா? இந்த வகுப்பில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்களும் வந்து இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம், சரிங்களா? பாருங்கள், மொழி இறுதி எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துக்கள் என்பர். இறுதியிலனா கடைசீட்டில் வரக்கூடிய எழுத்துக்களை வந்து நம்ம மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உயிர் எழுத்துகள் பன்னிரெண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். உயிர் எழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு இல்லையா? இது வந்து இறுதியில் வராது. இது எப்படி வரும் அப்படின்னா, மெய்யோடு சேர்ந்து. இப்போ இக்கு கூட்டல் ஆ, இங்கே பாருங்கள், இப்போ இக்கு கூட்டல் ஆ என்ன சொல்கிறோம்? கா. மெய்யோடு சேர்ந்து மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில் வரும். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்க, வாழ்கன்னு சொல்லி சொல்கிறோமா? வாழ்க, வாழ்க, இந்த மாதிரி மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் வந்து வரும் மொழிக்கு இறுதியில், சரிங்களா? அடுத்தது பாருங்கள், இஞ்ச், இன், இந்த், இம், இர், இல், இவ், இல், இல், இன் ஆகிய மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழியின் இறுதியில் வரும். இந்த எழுத்துக்கள் பதினொன்று, மெய்யெழுத்துக்கள் பதினொன்றும் மொழிக்கு இறுதியில் வரும். இப்போ வந்து இஞ் அப்படிங்கிற எழுத்து வந்து பெரும்பாலும் வந்து மொழிக்கு இறுதியில் வராது. அதுவே பாருங்கள், இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? உரிஞ்ச். இஞ்ச் இறுதியில் வந்திருக்கு இல்லைங்களா? ஆனால் இந்த இப்போ வந்து நம்ம இந்த சொல்லை வந்து அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா? செய்யுளில் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். சரி, அடுத்தது பாருங்கள், மொழி இறுதியாக எழுத்துக்கள், அதை மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள். சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவதில்லை. இறுதியில் வந்து உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. உயிர் எழுத்துக்கள் மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். மேலே பார்த்தோம் இல்லையா, உயிரெழுத்துக்கள் தனியாக வராது, தனித்து வராது, அது மெய்யுடன் சேர்ந்து மட்டுமே உயிர்மையாக வந்து இறுதியில் வரும். அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறும் போது உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும். அளபெடை அப்படின்னா செய்யுளுடைய ஓசை அதிகரிக்கும் போது வரக்கூடிய எழுத்துக்கள், இது செய்யுளில் மட்டுமே வரும். இதுதான் வந்து அலைபடை. கெடுப்பதூவும் எடுப்பதூவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இல்லையா, இதுதான். இப்படி வரும்போது இதுக்கு இடையில் வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் வரும், சரிங்களா? அடுத்தது, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. ஆயுத எழுத்து வந்து சொல்லினுடைய இறுதியில் வந்து வராது. அடுத்தது, இக், இங், இச், இட், இத், இப், இர் ஆகிய ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை. இந்த ஏழு மெய்யெழுத்துக்களும் சொல்லோடைய இறுதியில் வருவதில்லை, சரிங்களா? மேலே பார்த்தோம் இல்லையா, பதினோரு எழுத்துக்கள் வந்து சொல்லோடைய இறுதியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது இந்த ஏழு எழுத்து மெய்யெழுத்துக்களும் வந்து சொல்லோடைய இறுதியில் வந்து வருவதில்லை. அடுத்தது, உயிர்மை எழுத்துகள் ஞா என்னும் வரிசையில், நகர வரிசையில் சொல்லின் இறுதியில் வராது. அந்த வரிசையில் வந்து சொல்லோடைய இறுதியில் வந்து எந்த எழுத்துமே வந்து வராது, சரிங்களா? கீழே பாருங்கள், கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, திலீப், மியூனிக் போன்ற பிறமொழி பெயர்ச்சொற்களில் இவ்வெழுத்துக்கள் இறுதி எழுத்துக்களாக இடம்பெறுவதுண்டு. பிறமொழி சொற்களில் வந்து இறுதி எழுத்துக்கள்லாம் வரலாம், ஆனால் வந்து தமிழில் வந்து, தமிழ்மொழி சொல்ல வந்து அவ்வாறு வருவதில்லை, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், எகிர வரிசையில் கே முதல் நேமுடைய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. எகிர வரிசையில் வந்து கேலேருந்து நே வரையும் எந்த உயிர்மை எழுத்துமே வந்து சொல்லோடைய இறுதியில் வராது. அதே மாதிரி ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ தவிர பிற எழுத்துகள் வந்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவுமே வந்து நோ பார்த்திங்கன்னா
ஓரெழுத்து ஒரு மொழி. நோ பார்த்திங்கன்னா வந்து ஓரெழுத்து ஒரு மொழி என்னன்னு சொல்லி சொல்கிறோம், துன்பம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள், சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள். மேலே என்ன பார்த்தோம், மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களும் மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்களும் பார்த்தோம். இப்போ வந்து சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். மெய் எழுத்துக்கள் 18 வந்து சொல்லோடைய இடையில் வரும். அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும், உயிர்மெய் எழுத்துக்களும் வந்து இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும், ஆயுத எழுத்து வந்து சொல்லோடைய இடையில் மட்டும்தான் வரும். எடுத்துக்காட்டு எஃகு, அஃது, இந்த மாதிரி சொல்கிற இல்லையா. அப்போ இந்த ஆயுத எழுத்து வந்து சொல்லோடைய இடையில் மட்டும்தான் வரும். சரிங்களா, அலபடையில் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அலபடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள். மேலே நான் சொன்னேன் இல்லையா, எழுத்துக்கள் நீண்டு ஒழிக்கும்போது அலபெடுக்கும் செய்யுள்ள அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நீங்கள் ஹையர் கிளாஸ் போனால் இன்னும் நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள். மதிப்பீடு, மொழி முதலில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் யாவை. ஃபஸ்ட்டு கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மொழி முதல்ல வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மொழி முதல் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்னென்னு பாருங்கள். நான் குறித்து கொடுத்துக்கிறது கவனமாக நோட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சரிங்களா, கா சா தா நா பா மா ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இது ரெண்டாவது பாயிண்ட்டு இது. சரிங்களா, ஓகேவா. ரெண்டாவது பாயிண்ட்டு இப்போ மேலே ரெண்டு பாயிண்ட் குறித்து கொடுத்துருக்கணும் இல்லையா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்கள், இது வந்து வேண்டாம், இது வந்து எழுத வேண்டாம், நீங்கள் இது வந்து நீங்கள் எழுத வேண்டாம். சரியா, ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட் மட்டும் எழுதுங்க, இது வந்து நீங்கள் எழுத வேண்டாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஞா வரிசையில் இது வரையும், இதுவும், அடுத்தது இது, அடுத்தது இது, இந்த மூணு பாயிண்ட்டுமே வரும். சரிங்களா, மேலே ரெண்டு பாயிண்ட்டு கீழே மூணு பாயிண்ட்டு, மொத்தம் அஞ்சு பாயிண்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரிங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு. இந்த இடையில் ரெண்டு பாயிண்ட்டு வந்து வேண்டாம், அதை வந்து அடிச்சு விட்டு இந்த அஞ்சு பாயிண்ட்டு வந்து நீங்கள் எழுதியிருக்கணும். சரிங்களா, புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு கொஸ்டின். சரி, என்ன சொல்லுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டும் அடுத்தது வந்து கீழே இருக்கிற மூணு பாயிண்ட்டும். சரிங்களா, மொத்தம் அஞ்சு பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு உண்டான விடை. அடுத்தது வந்து ரெண்டாவது, ரெண்டாவது வினா பாருங்கள். மொழி இறுதியில் வராத மெய்கள் என்னென்ன, மொழி இறுதியில் வந்து என்னென்ன மெய்கள் வந்து வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது ரெண்டாவது கொஸ்டின். இக், இங், இச், இட், இத், இப், இர் ஆகிய ஏழு மெய் எழுத்துக்களும் சொல்லியின் இறுதியில் வருவதில்லை. இது வந்து இரண்டாவது வினா. சரிங்களா, ஃபஸ்ட்டு குறித்து கொடுத்துட்டேன், ரெண்டும் குறித்து கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து மூணாவது வினா பாருங்கள். சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்து எது, சொல்லோடைய இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். சரிங்களா, ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். இதுதான் வந்து உங்களுக்கு மூணாவது வினா. சரிங்களா, ஃபஸ்ட்டுக்கு வந்து அஞ்சு பாயிண்ட் எழுதணும். இரண்டாவது வினாவும் ஈஸி தான், மூணாவது வினாவும் உங்களுக்கு எளிமையான வினா தான். சரிங்களா, புரிஞ்சுதா உங்களுக்கு. சரி, இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த மூணு வினாக்களும் தான் இன்றைக்கி உங்களுக்கு ஹோம்ஒர்க். மதிப்பீட்டில் இருக்கு இல்லையா, மூணு வினாவும் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஆல்ரெடி நான் முன்னாடியே குறித்து கொடுத்துட்டு நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா, இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி ஹோம்ஒர்க். நல்லா நீட்டாக அழகாக கோடு போட்டு பேப்பரில் எழுதுங்க, ரூல்டு பேப்பரில் எழுதுங்க, அன்ரூல்டு பேப்பரில் எழுத வேண்டாம், இங்கு பெனில் தான் எழுதணும். சரிங்களா, நீட்டாக அழகாக எழுதி நீங்கள் எப்பயும் போல் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.